எல்லாருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கூகுள் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏபிசி ஜூஸ் தான் பார்க்க போறோம். அதாவது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஜூஸ் பார்க்க போறோம். இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும், ஃபேர்னஸாக மாறிடலாம், ப்ளஸ் யூத்ஃபுல்லாக இருக்கலாம், இளமை தோற்றத்தோடு இருக்கலாம். கூகுள் கிச்சன் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை தவிர கூகுள் கிச்சன் சேனலில் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்குரிய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த சூப்பரான ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கேரட்டை நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை மொதல் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க, ரொம்ப அரைப்படாமல் போயிடும், அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இது கூட பீட்ரூட் வந்து ஒரு சின்ன பீட்ரூட்டை நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பீட்ரூட், கேரட் எல்லாமே, ஆப்பிள் எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து டெய்லி நீங்கள் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது, வாரத்துக்கு ரெண்டு தடவை குடித்தா போதும். இப்போ இதோட ஒரு சின்ன ஆப்பிளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தோலோடையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கின் ரிமூவ் பண்ணியும் நீங்கள் பீல் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் லெமனை வந்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ஸ்வீட்காண்டி நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் போல் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்ததுக்கப்புறம் இதை அரைக்கிறதுக்காண்டி ஒரு அரைக்கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியை மூடி இதை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல பியூரி மாதிரி நல்லா அரைச்சிக்கு ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம இதை நல்லா வடிகட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஜூஸாக நம்ம குடிக்க போகிறோம், அதனால் நல்ல பல்ப் எல்லாமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஏபிசி ஜூஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜூஸில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஜூஸை ரெகுலராக குடிச்சிட்டே வரும்போது உங்களோட ஸ்கின் கலர் நல்லா மாறும், நல்ல க்ளோ கிடைக்கும் நமக்கு. அதுவும் இல்லாமல் இளமை தோற்றம் பார்க்கவே ரொம்ப யூத்ஃபுல்லாக இருப்பீங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் இது. உங்கள் எல்லாருக்குமே இந்த சூப்பரான ஏபிசி ஜூஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. டேக் கேர், பை பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.